ஏழை எளிய மக்களுக்கு செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து மிகுந்த அரிசியை வழங்கும் நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இதனை தெரிவித்தார். ஊட்டச்சத்து மிகுந்த அரிசியை ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதன் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் நிலவும் ஊட்டச்சத்து குறைபாடு பெருமளவு குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் அரிசி செறிவூட்டுதலுக்காக ஏற்படும் 2,700 கோடி ரூபாய் மதிப்பிலான செலவை மத்திய அரசு ஏற்கும் என்றும் தெரிவித்தார். புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தும் அடல் திட்டத்தை 2023 மார்ச் மாதம் வரை தொடரவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கூடுதலாக 10,000 அடல் ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்தவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். हर तीसरा बच्चा स्टंटेड है और हर चौथा बच्चा कुपोषित है. इसे दूर करने के लिए खाने में इन तत्वों की आवश्यक मात्रा में सप्लाई मिलनी चाहिए. इसी परिपेक्ष में आपको ज्ञात होगा माननीय प्रधानमंत्री जी ने 15 अगस्त 2021 को स्वतंत्रता दिवस के अवसर पर राष्ट्र को संबोधित करते हुए ये घोषणा की थी कि वर्ष 2024 तक देश में गरीब परिवारों को विभिन्न योजनाओं के अंतर्गत दिए जाने वाले चावल को 100% फोर्टिफाई किया जाएगा, जिससे हर व्यक्ति को उचित मात्रा में आवश्यक न्यूट्रिएंट्स मिल सके. மேலும் செயல்படாத நிலக்கரி சுரங்கங்களை அபராதமின்றி ஒப்படைக்க மத்திய மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனிடையே ஏழை எளிய மக்களுக்கு செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து மிகுந்த அரிசியை வழங்கும் நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். அவர் தமது டுவிட்டர் பதிவில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.